நம்முடைய பயங்கரமான பார்ட்டி யாரு? எசீதியாக்களை சரி காணக்கூடிய அயோக்கியர்கள் இஸ்லாத்துடைய அசலியத்தை வேறற்பதற்கு திட்டம் திட்டக்கூடிய கொடியவர்கள். அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவனாக. அந்த கொடியவர்கள் பிடியில யாரும் சிக்காமல் அல்லாஹ் பாதுகாத்து அவர்களை எதிர்த்து போரிட்டு மாஷா அல்லாஹ் வெற்றி அடையக்கூடிய தௌஃபிக் அல்லாஹ் நமக்கு செய்வானாக. ஆமீன் ஆமீன். அப்ப என்னாவது, இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும், நான் சஹாபி ரசூலுடைய உருஸ் முபாரக், அதனால சஹாபி ரசூல் ரசூலுல்லாஹ் அவர்கள் மீதும் அவர்கள் அஹ்லு பைத் அத்ஹார் மீதும் காட்டிய அந்த மஹப்பத் ஈமானுடைய அசலியத் அது. அது நம்ம தமீம் அன்சான் ஆயத்துடைய ஒளிமயமான வாழ்வியல் இருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடங்கிறதுக்காக இந்த குறிப்பு விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன். ஒரு ஒரு சின்ன ஒரு டிராப் இது புரியுது. விசாலமாக பேச வேண்டிய விஷயம் இது இன்ஷா அல்லாஹ். அது எப்போது முகர மாசம் போற ஹாஜரா இருக்கிற பேர் அது பேசுறேன். புரியுது. அல்லாஹ் தௌஃபிக் செய்யும். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஆகுதுங்க, இமாம் அலி மகாம் சேதனா ஹுசைன் அலி இஸ்லாத்து வசலாம் கர்பலா ஷரீஃபுக்கு வர்றாங்க. மாஷா கர்பலால இமாம் ஹுசைன் அலி இஸ்லாம் நிற்கும் போது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தவச்செல்வம் திருப்புதல்வர் அவர்களும் திருக்குடும்பத்தார்கள் என்ன கர்பலா ஷரீஃப் நிற்கிற செய்தி கேள்விப்பட்ட உடனே டிரான்ஸ்போர்ட் இல்லாத வசதி இல்லாத அந்த ஜமானாலேயே ஃப்ளைட் இல்லை, ஷிப்ஸ் இல்லை, ஷிப்பில் போறதுக்கான ஒரு அமைப்புகள் எல்லாம் இல்லை. அந்த மாதிரியான ஒரு காலத்திலேயே தன் இரு மக்களை என்ன இந்தியாவில் தென்னாட்டில் சவுத் இந்தியாவில் கோலத்தில் இருந்து சாதத் பந்தங்கிற பேர் இருக்கிற கோலத்தில் இருந்து ஈராக்கில் இருக்கிற கர்பலா ஷரீஃபுக்கு அனுப்பி விடுறாங்க. தமீம் பின் தமீம் சாத் பின் தமீம் ரதுவான் உல்லாஹி தஆலா அன்ஹு அஜ்மயீன் வ நஃபானா மின் பரக்காத்தி தஹரத்தல் ஆமீன். ஆமீன். ஏனா சீனா தமீம் ஸலாஹும் தாபெட்ட ரெண்டு புள்ளை மாஷரான போறாங்க. மாஷா அல்லாஹ் இந்த ரெண்டு செல்வங்களும் கர்பலால போய் இமாம் ஹுசைன் அலி இஸ்லாமுடைய ஹிஸ்மத்துல போய் தங்களுடைய குர்பானியத்தை காட்டி சத்திய தீனுல் இஸ்லாத்தை சிதைப்பதற்காக நினைவுடைய செய்ய வேண்டும் என்பதற்காக புறப்பட்ட கொடியவர்களை எதிர்த்து போராடி சத்தியத்தை நிலைநாட்டிய இமாம் ஹுசைன் அலி இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு மாஷால நின்று என்ன அசத்தியவாதிகளை எதிர்த்து கர்பலாவில் ஷஹீதாவாங்க. சஹாபி ரசூலுடைய ரெண்டு பிள்ளைகளும் சாத் பின் தமீம் தமீம் பின் தமீம் ரலுவானுல்லாஹி தஆலா அன்ஹுமா இவங்க ரெண்டு பேரும் மாஷா அல்லாஹ் கர்பலா ஷரீஃபுடைய கப்ர் ஷரீஃப் இருக்குது. மாஷா சஹாபாக்களுடைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லு பைத் அத்ஹாருடைய ஹிஸ்மத்துக்காக தன் பெற்ற மக்களை ஒரு நீண்ட ஒரு பிரயாண தூரத்தில் அனுப்பி வச்ச ஒரே சஹாபி ஹஜ்ரத் தமீம் அன்சாரி சஹாபி ரசூல். சஹாபி ரசூல் தமீம் அன்சாரி அவங்க ஒத்தவங்க பார்க்க முடியுமா சார்? யாரையும் காணலை. காரணம் என்னமா? கண்மணி நாயகம் செல்வதாலே செல்லும் அவர்கள் திருவாயால் திருவாய் மறந்து அருள் செய்யறாங்க. சஹி முஸ்லிம்ல சஹிஹான ஹதீஸாக பதிவு செய்யப்படுது. என்னுடைய அகது பைத்துகள் என் புனித குடும்பத்தார விஷயத்துல நான் உங்களுக்கு அல்லாஹுவை நினைவூட்டுகின்றேன். என் குடும்பத்தார் விஷயத்தில் அல்லாஹுவை பயந்து நடந்துங்க. உதக்கிறதுக்கு முன்னா பீ அகலி பைத்தி யாருமா ரசூலுல்லாஹ் புனித குடும்பத்தார் செய்த ஃபாத்திமா நாயகி செய்த அலி நாயகம் செய்த ஹசன் நாயகம் செய்த ஹுசைன் நாயகம் அவர்களும் அவர்களுடைய குலவழி தோன்றல் பாட்ட பாஷா நாயகம் குரல் புகார் நாயகம் எல்லாரும் என்ன செல்லம் உதக்கிறதுக்கு மூன்று தர சரதாசன் என்ன எச்சரிக்கிறாங்க.
எச்சரிக்கிறாங்க, வார்ன் பண்றாங்க, சமுதாயத்தை வார்னிங் கொடுக்குறாங்க. உதக்கிரக்கும் அல்லாஹ் ஃபீ அஹ்லி பைத், உதக்கிரக்கும் அல்லாஹ் ஃபீ அஹ்லி பைத், உதக்கிரக்கும் அல்லாஹ் ஃபீ அஹ்லி பைத். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க என் அஹ்லு பைத் அத்தஹாருடைய விஷயத்தில், என் குடும்பத்தார் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க என்பதாக என் பெருமானார் நம் ஆறு இரட்சகரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று முறை எச்சரிக்கிறாங்க மாஷாஅல்லாஹ். ஆனா இந்த கொடியவன் எதீதோ அந்த ரசூலுடைய பரிசுத்தமான புனித குடும்பத்தில் பிறந்த புனிதவதிகளான சையீதா ஃபாத்திமா நாயகியுடைய திருமகள் சையீதா ஜைனபு நாயகி கர்பலாவில் இருந்து அவன் ஆட்சி செய்யக்கூடிய ஷாம் வரையிலும் அவனுடைய படைகள் இவர்களை கைதி செய்து கை கை கால்களை விளக்கிட்டு இழுத்து சென்றார்கள். புனித குடும்பத்தார்கள் சையீதா ஃபாத்திமா நாயகியுடைய திருமகள் சையீதா ஜைனபு அலைஹிஸ்ஸலாம் கர்பலாவில் இருந்து என்ன ஷாம் சிரியா வரையிலையும் விளங்கிட்டு இழுத்து சென்றார்கள் கொடியவர்கள் எதிரியாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய திருமணியில் கொஞ்சி வளர்க்கப்பட்ட நாயகத்துடைய அருமை திரு பேத்தி மாஷாஅல்லாஹ் சையீதா ஜைனபு நாயகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழும்போது கூட என்ன ஹாலாத்து சலாத்திலே கூட தன் முபாரக்கானத்தில் நெஞ்சோடு அணைத்து வைத்திருப்பார்கள் சையீதா ஜைனபு அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள். இந்த ஜைனபு நாயகியை இமாம் ஹசன் இமாம் ஹுசைனுடைய அருமை சகோதரி சையீதா ஃபாத்திமா நாயகத்துக்கு அஞ்சு புள்ள சையீதுனா ஹசன் சையீதுனா ஹுசைன் சையீதுனா முஹ்சின் சையீதுனா ஜைனப் சையீதுனா உம்மு குல்சும். உம்மு குல்சும் என்ன ஜைனபு சுகுரான்னு சொல்லுவாங்க, ஜைனபு குபரா ஜைனபு சுகுரா. அதுல இந்த ஜைனபு நாயகி அலைஹிஸ் ஸலாம் செய்த அவங்கள அது மாதிரி ரசூலுல்லாஹி புனித குடும்பத்தில் உள்ள பெண்மணிகளை எல்லாம் என்ன கைதிகளாக்கி விளங்கிட்டு அவர்களை முபாரக்கான திருமுகத்தை மூட கூட அவங்களுக்கு என்ன முக்காடு கொடுக்க, தன் தலை முடிகளை கொண்டு திரு முடிகளை கொண்டு தன் முபாரக்கான முகத்தை மறைச்சிக்கிட்டு போனாங்க. இந்த சாதாரணங்கள் எல்லாம் சொர்க்கத்துடைய பேரரசியுடைய திருமக்கள் சொர்க்கத்துடைய மகாராணியுடைய திருவயிற்றுல மணிவயிற்றுல பிறந்த மாணிக்கங்கள் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய அட்டகாசமும் அடிச்சாட்டியமும் அட்டுழியமும் அக்கிரமும் செய்த யசீத் லானத்துல்லாஹி, இந்த யசீத் லானத்துல்லாஹி அழகியை எதிர்த்து போரிட்ட இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய சத்திய படை வீரர்களில் சேதனா தமீம் அன்சாரி சஹாபி ரசூல் ரலியல்லாஹு அவர்கள் பெற்றெடுத்த செல்வங்களான தமீம் பின் தமீம் சாத் பின் தமீம் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களும் மாஷாஅல்லாஹ் இருந்தார்கள். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவுளமானார்களே அஸ்ஹாபு கன்னுஜு என் சஹாபாக்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள் ஐயிஹிம் அவர்களை நீங்க என்ன யார இஹ்துதைதும் இஹ்துதைதும் நீங்கள் இஹ்திதா செய்தாலும் யாருக்கு நீங்க முக்ததியா நீங்க பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் சொல்லி பத்ர் சஹாபியான சஹாபி ரசூல் தமீம் அன்சார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட இந்த ஹதீதுக்கு பொருத்தமான நபர் வேறு யார் இருக்க முடியும், யார் இருக்க முடியும்? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன ஆதமுல் ஜின்னுக்கு முக்ரிவாட கூறப்பட்டவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இஸ்லாத்தை பரப்புவதற்கு என்ன மனித உலகத்தில் மட்டுமல்ல ஜின்னு உலகத்துக்கும் அனுப்பப்பட்டவர்கள் தமீம் அன்சாரி சஹாபி ரசூல். அவங்க நமக்கு காட்டி தர்றாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் விஷயத்துல நீங்க என்ன எந்த அளவுக்கு பற்றோடு பாசத்தோடு நீங்கள் பிரியத்தோடு அவர்களுடைய இணைப்பு பிணைப்பில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நமக்கு படம் பிடித்து பாடம் நடத்துறாங்க தன் ஒளிமயமான வாழ்வியலில் زينت قلوبنا غوث الهند تاج الهند صحابي رسول طفيل عن بيت اطهار رحمه العالمين سيدنا تميم انصاري رضي الله تعالى عنه وافاض علينا البركات من ظهر الدارين امين. الحمد لله.
உருசிலிருந்தான் நஜ்பு மாசம் போற 22 இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன பூரியம் பாத்தியானு நம்ம நாவூர் சரீஃபில் அஜ்மீர் சரீஃபில் இது மாதிரி சாதாத்தங்கள் இருக்கிற எல்லா இடங்கள்லையும் குறிப்பா நம்ம தமிழ்நாட்டில் சாதாத்தமாக இல்லாத ஊர்ல கூட இது பிரபலம். இது உங்க ஊர்ல இருக்குதுன்னா பூரியா பாத்தியா. இந்த பூரியா பாத்தியா நாளத்தான் சில இஸ்லாத்திற்கு எதிரான சில தங்களை முஸ்லீம்கள் என்று வேஷம் போட்டு காட்டிக்கிற சில குள்ளநரிகள் என்ன செய்யறான் இந்த நாளை தான் இவ்வளவு பெரிய அக்கிரமம் செய்யறதுக்கு எதிர தூக்கி என்ன பட்டத்துல வச்ச எதிரியுடைய வாப்பாவுக்கு உருசா அன்னைக்கு தான் கொண்டாடுறான். போயிதா எத போய் பாருங்க ரிசர்ச் பண்ணி பாருங்க 22மா என்ன சொல்லுவான் சுஃபியான் அமீர் ஷாவுடைய உருஸ் அது அதை மறக்கடிக்கிறதுக்கு தான் சில பேர் என்ன இந்த பூரியா பாத்தியா உண்டாக்கிட்டாங்க. அட முட்டா பயல அப்படி யாருமே சொல்லலையடா தமிழ்நாட்டில் எத்தனையோ சாதாத்தமா இருந்தாங்களே யாருமே சொல்லலையா அப்படி எதிர யாருமே நல்லவனா சொல்லலையடா. இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாமுடைய பூரியா பாத்தியா நால என்ன நடுவுற 22 மாவியாவுடைய உருசுன்னு சொல்லி ஒரு அவுளியா விட்டு வைக்காம மோழுது கோர்வ செஞ்சு மாப்பிள்ளபாளி அப்ப நாயகம் ஒரு மோழுது அவரை கோர்வ செய்யலையே ஒரு அப்பா விட்டு வைக்கல கீழக்கரைக்கு பக்கத்துல கும்படு மதுரன் ஒரு ஊர் இருக்கு கும்படாமரம் பேச்சு சொல்ற ஊர் அங்க சேகன அப்பான்னு ஒரு வழி இருக்கிறான் சேகன அப்பா சேகு பாத்திமான் அவங்களுக்கு மலேசியால பினாங்கல உள்ள ஆழ்க அந்த ராம்நாடு பக்கத்தில் ஏர்வாடி சிக்கல் வல்லம் இங்கே உள்ள ஆட்கள்லாம் என்ன பெரிய உருசு எடுப்பாங்க. அப்போ அங்கே ஓதுற அந்த மதுகு பார்த்தா மாப்பிள்ளை பாடி வைப்பானே அவன் கோர்வு பார்ப்பான் அந்த அவுளியா கூட விட்டு வைக்கல அது ஒரு குக்கிராமத்துக்குள்ள இருக்குது கும்பிடு மதுரங்கிற ஊர் புரிஞ்ச இப்படிப்பட்ட நாயகம் மாப்பிள்ளை நம்பி ஆளி ரதியல்லாஹு 40 வருஷம் ஆட்சி பண்ண ஆள் யாரு மாவியா 20 வருஷம் கவர்னர் 20 வருஷம் அரசர் இவர் பேர்ல ஒரு பாதி ஒரு புகழ் மாலை கூட சொல்லலையே சொல்லலையே. நீங்க என்ன உருசு கொண்டாடுற மாப்பிள்ளை பாடின் தெரியாத ஞானம் கொடுக்கலாம் என்னது கொடுத்துக்கிட்டு வந்துச்சு மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஹாபுக்கன் நஜூம் என்னுடைய சஹாபாக்கள் நட்சத்திரங்களை போல அந்த நட்சத்திரங்களையும் விசேஷமா நட்சத்திரம் யாரு அஸ்ஹாபுல் பத்ர் இருக்கு மாஷா நாங்க சொல்லிட்டாங்கல்ல பத்ரல கலந்த சஹாபாக்கள் மத்த சஹாபாக்கள் போல இல்ல எல்லாரோட விசேஷம் ஜிப்ரீல் ரசூலுக்கு முதல்ல சொல்ற ஹதீஸ் அப்ப சூரிய சொன்னாப்புல நாயகமே மொத்த வழக்குகள்லையும் தங்களை ஹிருமத்துக்கு வந்து 5000 வழக்கு கேட்டான் மாலவத்தில் விசேஷமான ஜிப்ரீல் சொல்லிட்டாப்புல அலைஹிஸ்ஸலாம் புகார பதில் செய்யப்பட்ட ஹதீஸ் அப்ப மாஷா அல்லாஹ் என்ன ஆகுதுமா எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைஹிம் இஹ்ததைதும் இஹ்ததைதும் யார் மாஷா அல்லாஹ் சித்திக் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு உஸ்மான் ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு தல்ஹா ரலியல்லாஹு சாத் ரலியல்லாஹு சயீத் ரலியல்லாஹு அப்துல் ரஹ்மான் ஔஃப் ரலியல்லாஹு எல்லா பத்ர் சஹாபாக்கள் தமீம் அன்சார் ரலியல்லாஹு உகாஷா ரலியல்லாஹு உம்மஹாத்துல் முஃமினீன் அஸ்வாதுல் முத்தஹரா உம்மஹாத்துல் முஃமினீன் அல்லாஹ் ரபாயத் எல்லாரும் மாஷா எல்லாரும் மாஷா எல்லாரும் மாஷா சைதா ஆயிஷா நாயகி அலி நாயகி பேர்ல எவ்வளவு பெரிய மஹப்பத்தில் இருந்தாங்கன்னா அம்மா ஆயிஷா நாயகத்துல போய் ஒரு சஹாபி மசாலா கேட்டாங்க காலுக்கு மோதா சாக்ஸ் போட்டிருக்கும் போது அதை ஒது செய்யும் போது அதுக்கு மசக செய்யறதா அதை கழட்டிட்டு காலு கழுவணுமா இல்ல சனித்தூர் தலைவனா போதுமான்னு அதுக்கான சட்டம் கேட்கிறான் யாருக்கு மாஷா இல்லா உங்கள் மூமினின் ஆயிஷான் ஆகிட்ட ரதி அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைஹா நம்மட தாய் உங்கள் மூமினின் செய்தா ஆயிஷத்து துஹ்ரா சித்திகத்துல் உலியா அஸ்ஸலாமு அலைஹா ரதி அல்லாஹ் அன்ஹா அஃபாத் அலைனா பரக்காத் மின்ஹா தாரத் தார் ஆமீன் ஆமீன்.
ஆயிஷா ஜவாப் சொல்றாங்க, இதுக்கெல்லாம் நீங்க என்ன இந்த சட்டம்லாம் கேட்கறதா நேரா சேர்ந்த அழிட்ட போகணும். ஹசரத் அலிய போல மிகப்பெரிய ஆலிம் யாரும் கிடையாது. யார் சொல்றா ஸ்டேட்மெண்ட் யார் கொடுக்குறா? ஆயிஷா நாயகி. சேதன அலிய போல மிகப்பெரிய ஆலிம் யார் இல்லை. செல்லதாரி செல்லத்தோட கல்வத்துல ஜெல்வத்துல, கல்வத்துலனா தனியா இருக்கும் போது, கூட்டத்தோட இருக்கும் போது, பிரயாணத்தில் இருக்கும் போது, ஊர்ல இருக்கும் போது, எல்லா நிலையிலையும் அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலமான ரசூல் ரஹமத்தான சீதனா முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளிமயமான திரு சன்னிதானத்தில் நடந்த எல்லா நிகழ்வுகளும் அப்படி என்ன பச்சை மரத்துல பால் பார்த்தது போல என்ன பதிஞ்சிருக்குது ஹசரத் அலியுடைய கல்வில. அதனால இந்த சட்டம்லாம் கேட்கணும் நேரம் ஹசரத் அலிட்ட போங்கன்னு அம்மா ஆயிஷா நாயகி சீதன அலி நாயகிட்ட போறாங்க. காரணம் என்னமா, காரணம் என்னமா சார்? அபு சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா பிரபலமான சஹாபி, பிரபலமான சஹாபி, ரசூலுல்லாஹி ஹதீஸ்களை அதிகமா அறிவிச்ச அஞ்சு பேர்ல இவங்க ஒருத்தர். இவங்க சொன்னதாக சிஹா சித்தாவில் ஜாமி திருமதி ஷரீஃபில் இமாம் அபு இசா திருமதி ரலியல்லாஹு பதிவு செய்கிறாங்க. திருமதி ஷரீஃப் உலமா இன்னா குன்னா, இன்னா குன்னா, இங்க வாஹிய தசனியான இல்ல, ஒருமை இருமை இல்ல, புளூரல்ல ஜமால இருக்கு. இன்னா குன்னா ல நாலிஃபுல் முனாஃபிகீன் பி புக்திஹிம் அலி இப்னு அபூ தாலிப். என்ன சொல்றாங்க அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு, நாங்கள் எல்லாம், நாங்கள்லாம் யாரு? சஹாபாக்கள். நாங்கள் எல்லாம் ஒரு ஆள் முனாஃபிக்குன்னு சொல்லி அடையாளக்காரா எப்படி காணுவோம் என்றால், யாரு செய்தனா அலி அலைஹிஸ்ஸலாம் அவங்க விஷயத்துல வெறுப்பு காட்டுறானோ, அவங்க விஷயத்துல யாரு புகுந்து வைக்கிறானோ அவனை நாங்க முனாஃபிக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்குவோம். யாரு சொல்றாங்க? அபு சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு, திருமிதி ஷரீஃப் கிதாப், அபு ஈசா திருமிதி ரஹிமஹுல்லாஹ்வுடைய திருமிதி கிதாப், சஹாசித்தார் உள்ள கிதாப், திருமிதி ஷரீஃப். முனாஃபிக்க எப்படி புரிஞ்சுக்கோங்கிறாங்க? இன்னா குன்னா லன்னாரிஃபுல் முனாஃபிகி பி புக்திஹி அலிஹி அபூ தாலிப். அடுத்து சொல்றாங்க இன்னா குன்னா லன்னாரிஃபுல் மூமினி, நாங்க என்ன ஒரு மூமில எப்படி அடையாளம் கண்டுக்கோனா பி ஹுப்பிஹி அலிஹி அபூ தாலிப். அல்லாஹ் பஜல் ஹுப்பனா ஆமீன் 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 ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்ல பைத் அத்ஹாரன சையிதா ஃபாத்திமா நாயகி, சையிதுனா அலி நாயகம், சையிதுனா ஹசன் நாயகம், சையிதுனா ஹுசைன் நாயகத்துடைய மஹப்பத்துல அல்லாஹ் நமக்கு கமாலியத்தையும் முகம்மலியத்தையும், அல்லாஹ் நமக்கு துனியாவில கபரிலும் ஹஸ்ரிலும் அல்லாஹ் நசீபாக்கி வைப்பானா, அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. ஆமீன். ஸஹாபி ரசூல் தமீம் பின் ஸரத் ரலியல்லாஹு மா பரக்கத்தால ரிப்போர்ட். ஆமீன். ரொம்ப என்னங்க மண்டே போட்டு தேவையில்லை. திருமதி சரி கிதாப் மறந்துறாதீங்க. அபூ இஸ்தா திருமதி இமாம் திருமதி முதல் பேர் என்ன? முழு பேர் அபு ஈசா திருமதினு சொல்லுவாங்க, துருமதினு சொல்லுவாங்க. அது ஊர் பேர் ஒன்றும் இல்லை, திருமதிங்கிறது ஊர் ரஷ்யாவில். புரிஞ்சா? அசலான்னா இப்போ ரஷ்யாவில் சொல்லலாம், அப்போ ஈரான், இப்போ ஈரானுக்குள்ள வரும் பெர்ஷியன் அந்த போட மசாலா. என்ன என்ன சொல்றாங்க? இன்னா குன்னா. யார் சொல்றா? அபு சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு சொன்னது இமாம் அபு ஈசா திருமதி திருமதி செல்ல பதிவு செய்யறாங்க ஹதீஸ். இன்னா குன்னா நாங்கள் எல்லாம், நாங்கள்னா யாரு? நாங்கள் ஒரு சஹாபி தன்னோட தாபி தபோ தாபியான சேர்த்துல சொல்லுவா ராஜாமா? நாங்கள் சொன்னோம் யாரை சொல்லுவோம்? நம்ம சார்ந்தவர்கள் சேர்த்து சொல்லுவோம். இவங்க யாரும் சொல்றாங்க? சஹாபாக்களுடைய ஜமாத்து. நாங்க ஒரு ஆளை நயவஞ்சகர் முனாஃபிக்கு நாங்க எப்படி புரிஞ்சுக்குவோம்? அவர் செய்தனா அலி நாயகத்து பேர்ல வெறுப்புள்ள ஆளா இருப்பார், அப்ப நாங்க புரிஞ்சுக்குவோம் இந்த ஆள் முனாஃபிக். இன்னா குன்னா ஒரு முனாஃபிக்கு அதே அபு சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு ரெண்டாவது சொல்றாங்க,
அதே கிதாபு இமாம் அபு இசா திருமதி திருமதி சொல்ல பதிவு செய்யறாங்க உள்ளபடி ஈமான் கொண்டு சத்திய மூமின் ஒருத்தருங்கிறத நாங்க எப்படி அடையாளம் கண்டுவோம் அலிநாயத்து பேர்ல மஹபத் உள்ளவரா இருப்பார் செய்வானா மஹபத் செய்யணும் சார் அப்ப அல்ஹம்துலில்லா ஒரு தட்டுல ஒரு பக்கத்துல பிரியாணி இன்னொரு பக்கத்துல மலத்தையும் என்று மஞ்சளா இருக்குது பிரியாணி மஞ்சளா தான் இருக்குது மரம் மஞ்சளா தான் இருக்குது ரெண்டையும் ஒன்னா வச்சேனா ஒரு கோலத்துல மாம்பழம் மறுக்கோலம் மாம்பழம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் பிரியாணி ஒரு பக்கத்துல மலம் மூளை வச்சு எவனா திம்பானா எவனுக்காவது கொடுத்து வாசாண்டா கையில ஒரு பெரிய கட்டு ரூபா கூட திம்பானா போடா நீ நினைச்சு உன் காசை தூக்கி கொடுவோம் இவன்லாம் எப்படி போய் தகவலுக்கு மகப்பத்து வைக்கிறோம் நாங்க பேசுறோம் அது சொல்லிக்கிட்டு ஒருத்தன் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான நாயகத்துடைய புனித குடும்பத்தார்களை சித்திரவதை செய்த இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய புள்ள எதிர்த்து செய்த சகீனா ரதியல்லாஹு அன்ஹா சகீனா அலைஹிஸ்ஸலாம் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய குழந்தை மாசா இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் நாளைக்கு ஷஹீதாக போறாங்க முஹர்ரம் மாசம் புறப்பட்டு வெள்ளிக்கிழமை பல்ல அன்னைக்கு ராத்திரி என்ன மகள் போய் வாப்பாடு எப்போது குழந்தை என்ன வாப்பாடு முபாரக்கா நெஞ்சில தான் ராத்திரியில தூங்குவாங்க புள்ள வாப்பாட நெஞ்சியை போய் கட்டி பிடிச்சிட்டு இருக்குது போர்க்களத்தில் இருக்கிறாங்க யுத்தம் நடந்துட்டு இருக்குது பகலெல்லாம் யுத்தம் நடக்குது இரவுல போர் நடக்காது அது மாதிரி சுச்சுவேஷன் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளையை தடை விட்டு யாருலாம் என்னுடைய திருமாளுக்கு இன்றுதான் என் நெஞ்சில படுக்கிறதுக்கான கடைசி நாளெல்லாம் நாளைக்கு என்ன என் பிள்ளைக்கு நீ தான் எல்லாம் பொறுப்பா இருக்கணும் உன்னை தவிர எப்படி கஃபாரத்து வேற யாரும் இல்ல அல்ல அப்படின்னு அல்லாஹ் அலிஸ்லாம் அல்லாஹ் காஃபி ஆக்கினா அழுதுட்டு அடுத்த நாள் காலையில் இமாம் ஹுசைன் அலிஸ்லாம் அவங்களோட குதிரையில ஏறி யுத்த காலத்துக்கு போகும்போது குதிரை கால் எடுத்து வைக்க மாட்டாங்க குதிரை தட்டி கொடுக்குறாங்க போர் செய்யறதுக்கு புறப்படுங்கிறாங்க குதிரை அப்படி குடிஞ்சு நிற்குது நவர மாட்டேங்குது கீழே பார்த்தா குழந்தை ரெண்டு பிள்ளைகளே சகீனா அலைஹிஸ்ஸலாம் குதிரையுடைய ரெண்டு காலையை பிடிச்சிருக்கேன்னா என்னுடைய அபத்தல் கரீமை சங்கையான என் வாப்பாவை நீ என்ன போர்க்களத்தை கொண்டுட்டு போவாங்க போர்க்களத்தை கொண்டுட்டு போவாத என்னுடைய வாப்பாவை எதிரிகள் கொண்டு விடுவார்கள் நான் இரவுல தூங்குறதுக்கு என் வாப்பாட நெஞ்சு எனக்கு வேணும் அது சகீனா அலைஹிஸ்ஸலாம் கதறி அழுவன் அன்னைக்கு ராத்திரி முஹர்ரம் மாசம் ஒரு பத்து அந்த அசர்ல சூரியன் அஸ்தமிச்சிருச்சு உள்ள சஹீதா குழந்தைய காணும் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய அருமை சகோதரி சையிதா ஜைனப் அலைஹிஸ்ஸலாம் புள்ளை தேடி சகீனா 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 பேரே பேரமைதி சகீனான்னு சொன்னாவே பேரமைதி சகீனா சகீனா சகீனான்னு சத்தம் கொடுத்துக்கிட்டே போறாங்க சைதா ஜைனப் அலைஹிஸ்ஸலாம் சகீனாவை எங்கேயுமே காணும் கடைசியில பார்த்தா இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒளிமயமான திருமேனி கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில மாஷால் அவர்கள் திருமேனி தனியாக அருள் வதனம் தனியாக ஒளிமயமான சிரசு தனியாக என்று ஆக்கப்பட்ட நிலையில அசர்த்தனார் சகீனா அலைஹிஸ்ஸலாம் இமாம் ஹுசைனுடைய அந்த ரத்தம் முபாரக்கான ரத்தம் என்ன சிந்து ரத்த வெள்ளத்தில் இமாம் ஹுசைன் அவர்கள் இருக்கும்போது முபாரக்கான நெஞ்ச போய் என்ன கட்டி பிடிச்சி அகௌராங்கத்தனுடைய வாப்பாவுடைய நெஞ்ச மாசம் இவ்வளவு பெரிய அக்கிரமத்தை அழிச்சாட்டயத்தை இவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு காரியத்தை முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய புனித குடும்பத்தார்களுக்கு செய்த யசீதியாக்களை
சரியான கூடிய அயோக்கியர்கள் அவர்களை விட என்ன இந்த உலகத்துல என்ன மகா பட்டரகமான மகா மோசமான அல்லாஹ்வுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளான கொடியவர்கள் வேறு யாரும் இருக்க இந்த சகீனா அலைஹி ஸலாத்து வஸலாம் குழந்தை மாஷா அவர்களும் விலக்கிடப்பட்டு கொண்டு போறாங்க எங்க கர்பலால இருந்து டெபஸ்கஸுக்கு சிரியாவுக்கு எசீதுடைய அரண்மனைக்கு மாஷால எசீதுடைய அரண்மனைக்கு இவ்வளவு பெரிய ஜுல்மத் இவ்வளவு பெரிய ஜுல்ம் அக்கிரமம் அநியாயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் புனித குடும்பத்தார் விஷயத்துல அல்லாஹ் நீங்க பயந்துங்க நான் உங்களுக்கு அல்லாஹ்வை நினைவூட்டுறேன் உதக்கிரத்து முல்லாஹ ஃபி அஹ்லி பைத்தி உதக்கிரத்து முல்லாஹ ஃபி அஹ்லி பைத்தி உதக்கிரத்து முல்லாஹ ஃபி அஹ்லி பைத்தி மூன்று தரம் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தான திருவாயார் சொன்ன திரு வார்த்தைகளை எல்லாம் காற்றுல பறக்க விட்டுட்டு இவ்வளவு பெரிய அநியாயம் செய்த அந்த அக்கிரமக்காரர்களை எதிர்த்து போரிட்ட சத்தியவான்கள் ரசூலுல்லாஹ்வுடைய புனித குடும்பத்தார்களை கௌரவிக்கிற விஷயத்துல ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி அல்லாஹ்வை எவ்வாறு பயப்பட வேண்டுமோ அவ்வாறு பயந்தவர்கள் செய்தனர் தமீம் அன்சாரி சஹாபி ரசூல் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி ரசூல் ஹஜ்ரத் தமீம் அன்சாரி ரலியல்லாஹுடைய ஒளிமயமாக வாழ்வியல் இருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் இவைகள் எல்லாம் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தமீம் அன்சாரி ஆயத்தை வேறு எங்கேயாவது அவங்களுடைய தர்பார் அல்லாஹ் வச்சிருந்தா நமக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கும் அர்ஹமுர் ரஹீமான ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் தபாரக் வ தஆலா நாம் வாழக்கூடிய பிரதேசத்திலேயே கம்மணி நாகத்துடைய மாணிக்கமான இந்த சஹாபி ஹஜ்ரத் தமீம் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வந்து மாஷா அல்லாஹ் வச்சி மாஷா நம்மை ஹக்க விளங்க வச்சிருந்து அல்லாஹ் நபீர் காட்டக்கூடிய மிகப்பெரிய ரஹமத் அஹமத் ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் தபாரக் வ தஆலா رحمت للعالمين راحت العاشق مراد المشتاق جد الحسن والحسين محمد رسول الله صلى الله عليه وسلم شرف كرم جد ولا يقطع அவர்களுடைய حضرت القدسية بيدهم رسول الله உடைய اهل بيت اطهار سيدة فاطمة نائي سيدنا علي نائهم سيدنا حسن نائهم سيدنا حسين نائهم نفوس القدسية بيدهم تميم انصاري صحابي رسول يوار محبتهم مودتهم موافقتهم குர்பானியத்தை வைத்திருந்தார்களோ அந்த குர்பானியத்தையும் அந்த மஹப்பத்தையும் அந்த மவத்தத்தையும் அந்த முவாஃபகத்தையும் சஹாபி ரசூல் தமீம் அன்சாரி ரலியல்லாஹுடைய பரக்கத்தை கொண்டு அவர்கள் மதது இனாயத்தை கொண்டு அவர்கள் ஒளிமயமான வழி காட்டுதலை கொண்டு அல்லாஹ் நமக்கும் நசீபாக்கி தௌஃபிக் செய்வானாக كما تحب وترضى بأن تصلي عليه اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه